நவராத்திரி வழிபாட்டு முறைகள். முதலாம் நாள் சக்தி தாயை முதல் நாளில் சாமுண்டியாக கருதி வழிபட வேண்டும். தெத்துப்பல் திருவாயும் முண்ட மாலையும் அணிந்தவள் முண்டன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்த சக்தி அவள். இதனால் சாமுண்டி எனவும் அழைப்பார். இவள் மிகவும் கோபக்காரி. நீதியை காக்கவே இவள் கோபமாக உள்ளாள். முதல் நாள் நெய்வேத்தியம் அதாவது சர்க்கரை பொங்கல் செய்யலாம். இரண்டாம் நாளில் அன்னையை வராகி தேவியாக கருதி வழிபட வேண்டும். வராக என்றால் பன்றி. முகமும் தெத்துப்பற்களும் உடையவள். சூலமும் உலக்கையும் ஆயுதங்கள் ஆகும். பெரிய சக்கரத்தை தாங்கியிருப்பவள். தனது தெத்துப்பற்களால் பூமியை தூக்கியிருப்பவள். இவளிற்கு மங்களமய நாராயணி, தண்டினி, பகலாமுகி போன்ற திருநாமங்களும் உண்டு. இவள் அன்னையின் சேனாதிபதி ஆவாள். இரண்டாம் நாள் நெய்வேத்தியம் தயிர் சாதம் செய்ய வேண்டும். மூன்றாம் நாளில் சக்தி தாயை இந்திராணையாக வழிபட வேண்டும். இவளை மாகேந்திரி சாம்ராஜ்யதாயினி என்றும் அழைப்பார்கள். இவள் இந்திரனின் சக்தி ஆவாள். கிரீடம் தரித்து வஜ்ராயுதம் ஏந்தியவள். ஆயிரம் கண்ணுடையவள். யானை வாகனம் கொண்டவள். விருத்திராசுரனை அழித்தவர். தேவலோகத்தை பரிபாலனம் செய்யபவளும் இவளேயாகும். பெரிய பெரிய பதவிகளை அடைய விரும்புபவர்களுக்கு இவளின் அருட்பார்வை வேண்டும். மூன்றாம் நாள் நெய்வேத்தியம் வெண்பொங்கல் செய்ய வேண்டும். நான்காம் நாள் சக்தி தாயை அன்று வைஷ்ணவி தேவியாக வழிபட வேண்டும். சங்கு, சக்கரம், கதை, வில் ஆகியவற்றை கொண்டிருப்பவள். தீயவற்றை சம்ஹரிப்பவள். இவளின் வாகனம் கருடன். நான்காம் நாள் நெய்வேத்தியம் எலுமிச்சை சாதம் செய்ய வேண்டும். ஐந்தாம் நாளில் அன்னையை மகேஸ்வரி தேவியாக வழிபட வேண்டும். அன்னை மகேஸ்வரனின் சக்தியாவாள். திரிசூலம், பிறைச்சந்திரன், பாம்பு தரித்து இடப வாகனத்தில் எழுந்தள்ளிப்பவள். அளக்க முடியாத பெரும் சரீரம் உடையவள். சர்வ மங்களம் தருபவள். தர்மத்தின் திருவுருவம். கடின உழைப்பாளிகளின் உழைப்பின் முழு பலனை பெற அன்னையின் அருள் அவசியம் வேண்டும். ஐந்தாம் நாள் நெய்வேத்தியம் புளியோதரை செய்ய வேண்டும். ஆறாம் நாள் அன்று அன்னையை கௌமாரி தேவியாக வழிபட வேண்டும். மயில் வாகனமும் சேவல் கொடியும் உடையவள். தேவ சேனாதிபதியான முருகனின் வீரத்திற்கு ஆதாரமானவள். ஓங்கார சொரூபமானவள். சகல பாவங்களையும் விலக்கிடுபவள். வீரத்தை தருபவள். ஆறாம் நாள் நெய்வேத்தியம் தேங்காய் சாதம் செய்ய வேண்டும். ஏழாம் நாள் அன்னையை மகாலட்சுமியாக வழிபட வேண்டும். கையில் ஜெபமாலை, கோடாரி, கதை, அம்பு, வில், கத்தி, கேடயம், சூலம், பாசம், தண்டாயுதம், சக்தி ஆயுதம், வஜ்ராயுதம், சங்கு, சக்கரம், மணி, மதுக்கலயம், தாமரை, கமண்டலம் ஆகியவற்றை கொண்டிருப்பவள். வீணு பத்னியாவாள். பவளம் போன்ற சிவந்த நிறத்தையுடையவள். தாமரை ஆசனத்தில் அமர்ந்து சகல ஐஸ்வர்யங்களையும் தருபவள் அன்னையாகும். ஏழாம் நாள் நெய்வேத்தியம் கற்கண்டு சாதம் செய்யலாம். எட்டாம் நாள் அன்று அன்னைய நரசிம்ஹி ஆகி வழிபட வேண்டும். மனித உடலும் சிம்ம தலையும் உடையவள். கூரிய நகங்களுடன் சங்கு சக்கர தாரிணியாக சிம்ம வாகனத்தில் காட்சி தருபவள். சத்துருக்கள் தொல்லையிலிருந்து விடுபட அன்னையின் அருள் வேண்டும். எட்டாம் நாள் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்யலாம். ஒன்பதாம் நாள் அன்று அன்னையை பிராமகி ஆகி வழிபட வேண்டும். அன்ன வாகனத்தில் இருப்பவள் வாக்கிற்கு அதிபதியாவாள். ஞான சொரூபமானவள். கல்வி செல்வம் பெற அன்னையின் அருள் அவசியமாகும். ஒன்பதாம் நாள் நெய்வேத்தியம் அக்ரவடசல் சுண்டல் செய்யலாம். இப்படி நாம் அனைவரும் மகிழ்வாக நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவதற்கு பின்னணியில் ஒரு புராண கதையும் உள்ளது. அதாவது அசுரர்களை அழிக்க அம்பிகை அவதரித்ததும் தேவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை தேவியிடம் ஒப்படைத்து விட்டனர். அம்பாலான பராசக்தி அசுரர்களுடன் சண்டையிட்ட பொழுது
தேவர்கள் பொம்மை மாதிரி நின்று கொண்டிருந்ததை காட்டதான் பொம்மைக்குழு வைப்பதாக ஐதீகம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.